ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ராசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க. இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளோ ஃபீஸ் வரும், என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ அவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காலேஜ் பற்றின ரிவ்யூ ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சுமாஞ்சேரி சென்னையில் தாங்க லொக்கேட் ஆகியிருக்கு. இது ஒரு ப்ரைவேட் காலேஜ் தாங்க. அதே மாதிரி இது எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2008 எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. இந்த காலேஜ் அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டி, அப்ரூவ்டு பை ஏஐசிடிஇ. இந்த ராசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் வந்து பிஇ அண்ட் பிடெக் ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஜி லெவலில் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்இ கோர்சஸ் வந்து பிஜி லெவலில் ஆஃபர் பண்ணிட்டு வராங்கங்க. என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிஇக்கு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இதை ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% வந்து ப்ளஸ் டூவில் எடுத்திருந்துருக்கணும். அதே மாதிரி ரெகக்னைஸ்டு போர்டில் படிச்சுதாங்க எடுத்திருந்துருக்கணும். அதுக்கப்புறம் பிடெக் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. எம்இயில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் அண்ட் நெட்ஒர்க்ஸ் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பிஏ பிடெக் டிகிரி வந்து முடிச்சிருந்துருக்கணும், வித் 55% மார்க்காவது எடுத்திருந்துருக்கணுங்க. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கம்ப்யூட்டர் லேப்ஸ், கேன்டீன் இருக்குது, கிளாஸ் ரூம்ஸ், ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டி, பஸ் ஃபெசிலிட்டிஸ், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், பேங்க்ஸ், லேப்ரேட்டரி, ஸ்போர்ட்ஸ் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குங்க. கிளாஸ் ரூம் பொறுத்த வரைக்குமே நிறைய டைப் ஆஃப் கிளாஸ் ரூம்ஸ் இருக்குது. இன்டோரும் இருக்குது, அவுட்டோர்ஸும் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக அப்புறம் இந்த லெக்சரர் ஹால்னு சொல்லிட்டு பெரிய கிளாஸ் ரூம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 5 to 6 வந்து பிக்கு கிளாஸ் ரூம்ஸ், ஒரு 100 பேர் உட்கார்ற மாதிரி மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மால் குரூப் கொஞ்சம் பேர் உட்கார மாதிரியும் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டி செஞ்சு தராங்க. லைப்ரரி ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பெரிய லைப்ரரி தான் இருக்குங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு ஸ்டாஃபுக்கெல்லாம் வந்து லைப்ரரி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறாங்க. லைப்ரரியுமே ரொம்ப எக்யூப்டாக இருக்குது, நிறையா புக்ஸு, கரண்ட் ஜேர்னல்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அதே மாதிரி மெயின் லைப்ரரியும் இருக்குது, ஈஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் லைப்ரரியும் இருக்குங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15,000 புக்ஸ், ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கலெக்ஷன் ஆஃப் 50,000 புக் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் IEEE, IEEE, அப்புறம் ASME இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஜேர்னல்ஸும் வச்சுருக்காங்க. 20 பிரிண்டட் பீரியாடிக்கல்ஸும் வச்சுருக்காங்கங்க. ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் செப்பரேட் ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் வச்சுருக்காங்க. அதில் வந்து ரொம்பவே காமாக இருக்கும், அப்புறம் ஃப்ரீ பிளேஸ் நிறையா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் ஸ்டடி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்பேஷியஸ், அதெல்லாம் ஷேரிங் பண்ணிக்கிற ரூம் மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொரு ரூமுக்குமே ஃபர்னிஷ்டு கார்ட்ஸ் போட்டிருக்காங்க, ஒர்க் டேபிள்ஸ் போட்டிருக்காங்க, கப்போர்ட்ஸ் இது எல்லாமே வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈச் ரூமுக்கும் பர்சனல் கம்ப்யூட்டரும் வச்சுருக்காங்க. மெஸ்ஸும் வந்து ப்ரொஃபஷ்னலாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ், அவங்க வந்து ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ஓன் பஸ்ஸஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சிட்டியில் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த சிட்டியிலருந்துமே வந்து வேன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க பஸ். அப்புறம் காஞ்சிபுரம் மூலேருந்தும் வந்து பஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ரொம்பவே சேஃபானதும் கூட. அட்மிஷனுக்கான அப்ளிகேஷன் மோட் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தாங்க இருக்கும். எப்படி வந்து அட்மிஷன் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பேஸில் தான் மோஸ்ட்லி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா TNEA, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங், இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். அப்புறம் டான்செட், தமிழ்நாடு காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இது இருக்குங்க. அப்புறம் கேட், கிராஜுவேட் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு தாங்க எடுக்கிறாங்க. இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ ஆர் ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அட்மிஷன் ரிலேட்டடாக வேணும்னாலும், வேறு ஏதாவது காலேஜ் பற்றின ரிவ்யூஸ் வேணும்னாலும் கீழே இருக்க நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் எந்த காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் வேணும்னாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணுறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.